வெல்கம் யூஎஸ். நான் இப்போ சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய மலைக்கு அடியில் இருக்கிற குகைக்குள்ள 12 சின்ன பசங்க மற்றும் அவங்களுடைய ஃபுட்பால் டீமுடைய கோச் அந்த குகையோட என்ட்ரன்ஸிலிருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள சிக்கிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குகை நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான குகை எல்லாமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான வழி இருக்காது. சில இடங்கள்ல வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி இருக்கும், பல இடங்கள்ல குறுகிய பாதை இருக்கும். மேலும் சில இடங்கள்ல நம்மளுடைய தலைக்கு மேலதான் வழி இருக்கும், அதுக்கு மேல நம்மளுடைய கையை வச்சு உந்தி தான் மேல போகணும். இந்த மாதிரியான ஒரு குகைக்குள்ள அதுவும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள மொத்தம் 13 பேர் உள்ள சிக்கிக்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இந்த குகை இருக்க அந்த மலைக்கு அப்படியே மேலே பயங்கரமாக மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அங்கிருந்து வர்ற தண்ணீர் அந்த குகைக்குள்ள ஃபில் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அவங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாத அந்த இடத்துல அவங்க வந்த பாதை எல்லாமே தண்ணி ஃபில் ஆக ஆரம்பிக்குது. வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி தான் நீந்தி வெளியே வரணும், அதுவும் ஒரு துளி வெளிச்சம் இல்லாமல். நினைச்சு பாருங்க, குகை அப்படின்னாவே பயங்கரமா இருக்கும், அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும். 2018 உலக நாடுகள் எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சது இந்த சம்பவம். ஏன், எலான் மஸ்க் கூட இந்த பசங்களை காப்பாத்த ஸ்பெஷலா ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணாரு. சாப்பாடு இல்லாம, ஒரு துளி வெளிச்சம் இல்லாம, பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு தொட்டு பார்த்து மட்டுமே உணரக்கூடிய அந்த சூழ்நிலை, மழை நீர் எப்ப வேணும்னாலும் அவங்களை மூழ்கடிச்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுமே 18 நாட்கள் அங்க அவங்க உயிரோட இருந்தாங்க. இந்த 18 நாட்களுமே தாய்லாந்து கவர்மெண்ட் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து சிறந்த நீர்மூழ்கி வீரர்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் அவங்களை காப்பாத்திருக்காங்க. அப்படி அந்த 18 நாட்கள் அந்த குகைக்குள்ள என்ன நடந்துச்சு, எதற்காக இந்த பசங்க அந்த குகைக்குள்ள போனாங்க, எப்படி அவங்கள காப்பாத்தினாங்க அப்படிங்கிற இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாஃபி தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சால்வ்டு இல்லை அன்சால்வ்டு கேசஸ் உடைய க்ரைம் சீன் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் டெலகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்கே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வந்துடும். டெலகிராமில் டாப் 5 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. June 23, 2018 தாய்லாந்தில் 11 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்க மொத்தம் 12 பசங்க இருக்க ஒரு ஃபுட்பால் டீம் இருக்காங்க. மேலும் 25 வயதான அந்த டீமுடைய கோச்சும் இருக்காரு. அந்த நாள் எப்பவும் போல அவங்க கிரவுண்டில் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மழையும் பெய்ய தொடங்குது. பசங்க அன்னைக்குடைய ப்ராக்டிஸை முடிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய டீமில் ஒரு பையனுக்கு பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண தன்னுடைய கோச் கூட சேர்ந்து சின்னதாக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த அட்வென்ச்சர் ட்ரிப் வேற எங்கேயுமே இல்லை, அவங்க அடிக்கடி போகிற அவங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட்டான தாம் லுவாங் கேவ். என்ன தான் அவங்க நிறைய முறை அந்த கேவுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிருந்தாலுமே, இந்த நாள் அவங்க நினச்ச மாதிரி ஒரு நாளாக இருக்க போகிறதில்ல. அன்னைக்கு மதியம் அவங்க தங்களுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த கேவுக்கு போகிறாங்க. இங்கே அந்த பர்த்டே பையனுடைய பேரண்ட்ஸ் வீட்டில் அந்த பையனுக்காக கேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாள் ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த பையன் வீட்டுக்கு வரலை. ஸோ பக்கத்தில் பேரண்ட்ஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த பையனோட சேர்த்து மொத்தம் 13 பேர் அந்த குகைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மேட்டரே தெரிய வருது. இதே சமயத்தில் மழையும் ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் முதல்ல அந்த குகைக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த பசங்களுடைய சைக்கிள், அவங்களுடைய பேக் இதெல்லாமே வெளியே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து தண்ணியும் அந்த குகைக்குள்ளே வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அந்த பசங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை.
அப்போ லோக்கல் ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கூட சேர்ந்து சில பேரண்ட்ஸும் குகைக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மணி நேரமா அந்த குகைக்குள்ள தொடர்ந்து உள்ள போறாங்க. உள்ள போக போக மூச்சு விடுறது ரொம்பவே சிரமமாகுது. மேலும் அந்த வழி ரொம்பவே குறுகலாகி அங்க ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதை தாண்டி போகணும் அப்படின்னா உள்நீச்சல் அடிச்சுதான் போகணும். ஆனா அந்த தண்ணி எவ்வளவு தூரத்திற்கு அப்படி இருக்கும் அப்படிங்கறதும் தெரியாது. சோ இதுக்கு கண்டிப்பா டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு அவங்க வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் June 24, 2018 இந்த விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. தாய்லாந்துடைய கவர்னர் அந்த இடத்துக்கு போறாரு. முதல்ல இது ஒரு சாதாரணமான ரெஸ்கியூவா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா போக போக தான் இது நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியில அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த பசங்க தண்ணி மூழ்காத ஒரு இடத்துல பத்திரமா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி அவங்கள மீட்கிறது அப்படின்னு திட்டம் போட ஆரம்பிச்சது தாய்லாந்து கவர்மெண்ட். அதே நேரத்தில் மழை விடாமல் பெஞ்சிட்டு இருந்ததால தண்ணி குகைக்குள்ள ஃபில் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ இங்கே ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா உலகத்திலேயே ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான கேவர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு இந்த கேவிங்கில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தரை கூப்பிடுறாங்க. உலகத்தில் இருந்த பெஸ்ட் கேவர் மட்டும் இருந்தால் பத்தாது, பெஸ்ட் கேவ் டைவர்ஸும் வேணும் அப்படின்னு வேர்ல்ட்ஸ் டாப் கேவ் டைவர்ஸை அங்கே வர வைக்கிறாங்க. தண்ணி அந்த சேம்பர் 3 முழுவதும் நிறைஞ்சு அந்த கேவுடைய என்ட்ரன்ஸ் வரைக்குமே நிறைஞ்சு வர ஆரம்பிச்சுது. ஸோ அங்கே ரெஸ்கியூவில் இருந்த எல்லாருமே கேவுடைய என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டாங்க. அங்கே இருந்த எல்லாருமே கவலையடைய ஆரம்பித்தாங்க. எப்படி இதை எதிர்கொள்றது அப்படின்னே அவங்களுக்கு தெரியல. அப்போதான் 900 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஜெயின்ட் வாட்டர் பம்ப் பண்ற மெஷினை அங்க கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல அங்கிருந்து மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்றாங்க. இப்போ டைவர்ஸால அந்த கேவுக்குள்ள போக முடிஞ்சது. ஏன் டைவர்ஸ் தானே, அப்படியே நீந்திட்டே கடைசி வரைக்கும் அங்க போலாமில்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி போக முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குகை நேரா ஒரே வழியா இருக்காது. சில இடங்கள்ல வளைஞ்சு நெளிஞ்சு குறுகலான பாதைகள் நிறைய இருக்கு. மேலும் ஒரே ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு கடைசி வரைக்குமே போக முடியாது. நடுவுல சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு மேடு மாதிரியான இடங்கள்ல மாற்று ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தேவை. சோ அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வெளியெடுத்திருக்காங்க. இப்போ வெளியெடுத்த அந்த தண்ணி அங்க சுத்தி இருந்த எல்லா விவசாய நிலத்திலயுமே நிரம்பி அங்க இருந்த பயிர்களும் சேதமாச்சு. ஆனா அங்க இருந்த விவசாயிகள் எல்லாமே பரவாயில்ல, எங்களுக்கு முதல்ல அந்த 13 பேரும் உயிரோட மீட்கப்படணும், அதனால நாங்க நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நஷ்டத்திற்கு கவர்மெண்ட் கொடுக்கற காசு கூட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் அந்த குகைக்கு வெளியே நேஷ்னாலிட்டி பார்க்காம எந்த ரிலீஜன் அப்படின்னு பார்க்காம எல்லாருமே ஒற்றுமையாக வந்து அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த எல்லா ரெஸ்கியூ டீமுக்கும் தங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணாங்க. வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாத்துக்குமே சாப்பாடு, வெஜிடபிள்ஸ், மாத்துறதுக்கு துணி அப்படின்னு எல்லாமே மக்களே கொடுக்க ஆரம்பித்தாங்க. 10,000 மேற்பட்டோர் அங்க ஹெல்ப் பண்ண குவிய ஆரம்பிச்சாங்க. இது அங்க இருந்த தாய்லாந்து கவர்னருக்கு ஒரு டீமை வழி நடத்த ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. இப்போ அங்க அவர் தன்னுடைய லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம். அங்க இருந்த 1,500 மேற்பட்ட டிவி சேனல்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அந்த 13 பேரை எப்படி மீட்கலாம் அப்படின்னு ஒரு பக்காவான பிளானும் போடணும். இதே சமயத்துல குகையில இருந்த தண்ணி வெளியேற்றப்பட்டதால இப்போ டாப் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைவர்ஸும் தாய்லாந்துடைய நேவி வீரர்களும் எப்படியாவது இந்த முறை பசங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சணும்னு நினைக்கிறாங்க. 10 வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸோட சேர்ந்து இந்த டீம் அந்த கேவுக்குள்ள டைவ் பண்றாங்க. முதல்ல மூழ்கி போகிற அந்த வழி முழுவதுமே ஒரு ரோப்பை கட்டுறாங்க. அப்போதான் ஈஸியாக உள்ளே போயிட்டு மறுபடியும் வர முடியும் அப்படிங்கிறதால. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு சேம்பரையாக தாண்டி அந்த 2 எக்ஸ்பர்ட்டான டைவர்ஸும் போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதே ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கு. அப்போ தான் இது நடக்குது. பத்து நாட்கள் கழித்து அந்த பசங்க வெளிச்சத்தை பார்க்குறாங்க.
எஸ், டைவர்ஸ் அந்த பசங்க இருந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த டைவர் கேட்குறாரு, மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு. அதற்கு அந்த பசங்க, மொத்தம் 13 பேர் இருக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு பையன் இன்னைக்கு என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவர், இது திங்கக்கிழமை, நீங்கள் உள்ளே வந்து இதோட 10 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத காரணத்தால் அவங்களால எவ்வளோ நாள் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது கூட தெரியல. அப்போது நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாய்ஸ் அப்படின்னு அந்த டைவர்ஸ் அவங்கள பாராட்டுறாரு. You have been here 10 days. You are very strong. You are behind you. I know, I understand. Make me feel. I'll come tomorrow. With some food and doctor and everything. Thank you so much. Thank you. Thank you. டைவர்ஸ் இங்கிருந்து போய் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகுது. நைட்டு 10 மணிக்கு அந்த டைவர்ஸ் வந்து இங்க இருக்கிற நேவி டீம் கிட்ட, நம்ம பசங்களை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நேவி டீம் மற்றும் அந்த டைவர்ஸ் இந்த நல்ல விஷயத்த கவர்னர் கிட்ட சொல்றாங்க. கவர்னர் அந்த நாட்டு மக்களுக்கு பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஆனால் இனிதான் இருக்கிறதுலேயே ரொம்பவே டஃப்பான டாஸ்க் வரப்போகுது, அந்த 13 பேரையும் வெளியே கொண்டு வர்றது. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கு நீந்த தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் உள்நீச்சல் அடித்து தான் வரணும். ஆக்சிஜன் சிலிண்டரோட பழக்கம் இல்லாமல், அதுவும் 10 நாட்களாக சாப்பாடு இல்லாமல், அங்கே குகையில் மேலேருந்து வடிஞ்ச தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருந்த அவங்கள கண்டிப்பாக அப்படி கொண்டு வர்றது சேஃப் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. மேலும் பல இடங்களில் ஒரு ஆள் மட்டுமே போகக்கூடிய அளவில் தான் வழி இருந்துச்சு. ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஸ்பேஸ்எக்ஸ் உடைய ஓனர் எலான் மஸ்கும் ஒரு ஐடியா சொல்றாரு. அந்த பசங்க எல்லாத்தையுமே ஒரு சின்ன ராக்கெட் மாதிரியான ஆக்சிஜன் நிறைஞ்ச ஒரு சூட்குள்ள வச்சு அவங்களை வெளியே எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற சின்ன வழியில அப்படி பண்ண முடியாது. மேலும் ஒவ்வொரு டைவர்ஸுக்குமே 4 ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படுது. அதற்கான சப்ளைஸும் நம்ம நடுவுல கொடுத்தாகணும். அதனால வேற ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க அந்த டீம். சேம்பர் 3ல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் டீம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் சப்ளைஸோட அந்த பேஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற பசங்களுக்கு மெடிசன்ஸ் மற்றும் சப்ளைஸ் கொடுக்க நேவி டீம்ல இருந்து அனுப்பப்படுறாங்க. ஒவ்வொரு டைவரும் 4 ஆக்சிஜன் சிலிண்டரோட போறாங்க. அவங்க போய் 9 மணி நேரம் ஆகுது, ஆனால் இன்னுமே திரும்ப வரலை. ஸோ அந்த டீம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு 23 மணி நேரம் கழித்து தண்ணியில் வெளிச்சத்தை பார்க்குறாங்க. ஸோ உள்ளே போன நேவி டீம் மறுபடியும் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, அந்த பசங்க இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு 500 மீட்டர் தூரத்திலிருந்து ரொம்பவே சின்ன வழி தான் இருக்குது. அதுவும் மேலே கீழே அப்படின்னு மாறி மாறி போகுது. தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதால ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அங்கே போக முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இப்போ 3 பிளான்ஸ் போடப்பட்டுச்சு. பிளான் 1, இந்த தண்ணி எல்லாமே அதுவே வத்தி போகிறதுக்கு 3 மாதம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் அந்த பசங்களை அங்கேயே இருக்க வைக்கிறது. பிளான் 2, அந்த மலைக்கு மேல் பகுதியிலிருந்து வேற ஏதாவது ஒரு வழியில இவங்க இருக்க இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு பாக்குறது. பிளான் 3, அந்த பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து ஆக்சிஜன் சிலிண்டரோட ஒவ்வொருத்தரா வெளியே கொண்டு வர்றது. இப்போ பிளான் 3 தான் கரெக்ட் அப்படின்னு அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டைவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி அந்த ஆக்சிஜன் வால்வை வாய்க்குள்ள மட்டும் வச்சு அவங்களால சுவாசிக்க முடியாது. அதனால ஒரு ஸ்பெஷல் ஃபேஸ் மாஸ்கை ரெடி பண்றாங்க. ஸோ அதை போட்டுக்கிட்டா எப்பவும் போல சுவாசிக்கலாம். இந்த விஷயத்தை சொல்றதுக்காக அந்த 2 எக்ஸ்பர்ட் டைவர்ஸும் பசங்க இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் போறாங்க. எப்பவும் போல இவங்க போயிட்டு வர்றதுக்கு வெறும் 5 மணி நேரம் தான் ஆகுது. ஆனா இந்த நேவியிலிருந்து போற டைவர்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 நாளே ஆகுது. ஏன் அப்படின்னா, இந்த நேவி டைவர்ஸ் அவங்கள மாதிரி ப்ரொஃபஷனல் கேவ் டைவர்ஸ் கிடையாது. இப்போ பிளான் படி ஒவ்வொரு சேம்பர்லயும் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் சப்ளைஸ் வைக்கிறதுக்காக நேவி டைவர்ஸ் 2 பேரும் 4 ப்ரொஃபஷனல் டைவர்ஸும் போறாங்க. போன மற்ற எல்லா டைவர்ஸும் திரும்பி வந்துடுறாங்க, ஆனால் அந்த நேவி டைவர்ஸ் மட்டும் வரலை. ரொம்ப நேரம் கழித்து அதில் ஒரு டைவர் மட்டும் வந்து தன்னோடு வந்த இன்னொரு டைவருடைய ஆக்சிஜன் முடிஞ்சிருச்சு, இங்கே பக்கத்தில் தான் நடுவழியில் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரை காப்பாற்ற முடியலை.
அந்த டைவருடைய பெயர் சமன். அவருடைய உடலை வெளியே எடுக்கிறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே சோகமடைய ஆரம்பிக்கிறாங்க. இதிலிருந்து இந்த ஆப்ரேஷன் எவ்வளவு டேஞ்சரஸான ஒன்று அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பசங்க உள்ளே போய் 16 நாட்கள் கழித்து இப்போது 13 எக்ஸ்பர்ட் டைவர்ஸை உள்ளே அனுப்ப போகிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பையனை தன் கூட கூட்டிகிட்டு வருவாங்க, அதுவும் அந்த ஸ்பெஷல் மாஸ்கை போட்டுட்டு. பசங்க முழிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நடுவில் பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி பயந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக பசங்களுக்கு மயக்க ஊசி போட்டு அதன் பிறகு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சில தூரம் நீந்தியும் சில தூரம் தூக்கிட்டும் வர வேண்டியதாக இருந்துச்சு. வெளியே வந்த உடனே உடனடியாக அவங்களுடைய உடல் நிலையை ஆக்சிஜன் லெவலை செக் பண்ண டாக்டர்ஸ் ரெடியாக இருந்தாங்க. 16 நாட்கள் கழித்து முதல் முறையாக ஒரு பையன் வெளியே மீட்கப்பட்டு கொண்டு வரப்படுறான். அடுத்தடுத்த நாட்களில் எல்லாருமே வெளியே கொண்டு வரப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாருமே அந்த டைவர்ஸ் மற்றும் ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி சொன்னாங்க. அந்த 13 பேருக்குமே 10 நாட்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு கொடுத்த பேட்டியில் எப்படி அந்த இருட்டுக்குள்ளே சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ தைரியமாக 18 நாட்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டதற்கு அந்த சின்ன பசங்க எல்லாருமே இதற்கு தங்களுடைய கோச் தான் காரணம், எங்களுடைய மனசை அமைதியாக வச்சுக்க சொல்லி தந்தாரு, நாங்களும் எந்தவித பதட்டமுமே இல்லாமல் அங்கே இருந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, தண்ணி திடீர்னு நிறைஞ்சதுனால தான் ஹைட்டான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் உண்மையான ஹீரோக்கள் யார் ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் தான். எதுலையுமே விடாமுயற்சியோடு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. இந்த ரெஸ்கியூ மிஷனில் தன்னுடைய உயிரை கொடுத்த நேவி டீமுடைய சாமன் அவருக்கு விருது கொடுத்து தான் கௌரவிக்கணும். இந்த மாதிரியான டாபிக்ஸும் நம்மளுடைய சேனலில் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.